ஃபிக்ஸ்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப் கோல்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறது. ஸோ தயவுசெய்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடாதுங்க. இது வந்து ஒரு மால்வேர் அப்ளிகேஷன், இது ஒரு ஸ்கேம் மெசேஜ். ஸோ அதை டவுன்லோட் பண்ணாதுங்க. நீங்கள் அந்த லிங்க் எதாவது வந்தாச்சுன்னா வந்து அதை உடனே டெலிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணாதுங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணனால் என்ன நடக்கும்னா, ஒரு சைட்டுக்குள்ளே போய் இதை நீங்கள் வந்து 10 நபருக்கு இன்வைட் பண்ணால் தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அதே மாதிரி இன்வைட் பண்ணிங்க. அது என்னென்னா, அந்த 10 பேர் 100 நபராகும், 100, 1000 நபராகும், அப்படி போயிட்டே இருக்கும் அந்த ஃபேக் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இது ஒரு மால்வேர் ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராமர் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அது உள்ளாடி இருக்குது. லிஸ்ட் ஆஃப் கோடிங்ஸ், அந்த கோடிங்ஸில் என்ன இருக்குன்னா, அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் என்ட்ரி ஆனதுமே என்ன நடக்கும்னா, உங்களோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷனில் உங்களோட பழைய வாட்ஸ்அப் ஃபோன் டைரக்டரியில் இருக்கிற ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க மெயினாக ஹைஜாக் பண்ணது என்னென்னா, உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஹைஜாக் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வந்து அவங்கள இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நபர்கிட்ட கொடுத்துருக்கலாம். இவங்க என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மால்வேர் ப்ரோக்ராம் போட்டதும் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க, அடுத்தது நீங்கள் பின்னாடி வந்து பிரச்சனைக்கு உட்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி மால்வேர் அப்ளிகேஷன் தயவுசெய்து டவுன்லோட் பண்ணாதுங்க. இதுக்கு தான் இருக்குது ஃபிக்ஸ் லேர்னிங். என்ன அப்டேட்ஸ், புதிய அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நாங்கள் ஃபிக்ஸ் லேர்னிங்கை அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து இனிமேல் ஃபேக் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணாதுங்க, டவுன்லோட் பண்ணாதுங்க, டவுன்லோட் பண்ணி பிரச்சனைக்கு உள்ளாகாதுங்க. ஓகே. ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.